வேற எங்க இந்த இது தன்னாலும் இ பாஸ் இ பாஸ்ன்றானுங்க. நம்மளுக்கு எழுத படிய தெரியாம அந்த இ பாஸ் புக் பண்ண தெரியல, ஒரு எழுவன் தெரியல. இந்த டைம்ல நம்மளுக்கு யாரும் ஒருத்தர் வரணுமே. அப்பல உன்னதான் எதிர்பார்த்துன்னுறேன். இ பாஸ் புக் பண்ண ஊருக்கு போறதுக்கு யாருகிட்ட கேக்குதுன்னு ஒன்றும் தெரியல. மச்சான், எத்தனை பேருக்கு நான் இ பாஸ் புக் பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியுமா? 50 பேருக்கு மேல. எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டு அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்னா தேங்க்ஸ்னா சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ண மாட்டேனா? எல்லாரும் ஒரே டைம்ல ஃபோன் பண்ணா பிஸி பிஸின்னு வராது. மச்சான், அது நான் 4-5 ஃபோன் வச்சிருப்பேன். ஆ சரி சரி. மச்சான், எந்த ஊரு? கும்பகோணம். கும்பகோணம். ஆ ஓகே. மச்சான், மேரேஜ் இன் போட்டு போங்க. டிகிரி கிடைக்கும். யாரு கேனுகா? ஆமா, உனக்கு போடுங்களா இல்ல வேற யாராவது? கேனுகா அவன பொண்ணு தர மாட்டான்டா நான் ஊர்ல. உன் தம்பிக்கு? சரி சரி, போடு போடு. உன் தம்பிக்கு போடு. ஆ போடு. பேர்னா? பேர் வந்து அரிசு. அரிசு. ஆ நல்லா. மச்சான், தோ ஓகே ஆச்சு பாரு. எனக்கு தான் இதை படி தெரியல, நான் உனக்கு ரிஜெக்டட்னு வருது. மாப்பிள, அன்னி ஊருக்கு போறதுக்கு தான் இ பாஸ் வரல. ரெண்டு நாளாக பழைய பால் பாக்கெட்ல காஃபி போட்டு குடிச்சுருக்கேன். பாலங்காளி பால் பாக்கெட் வாங்க தவிர்த்து ரெண்டு தெரு தள்ளி இ பாஸ் போட்டு கொடு. புரியுது புரியுது, நிலைமை புரியுது. மச்சான், பக்கத்து தெருவு போட்டுக்கலாம். ஓகேவா மச்சான்? ரிஜெக்டட். என்ன பக்கத்து தெரு கூட ரிஜெக்ட்? சரி, என் தெருவில் சுத்தறதுக்காவது எதுனா இ பாஸ் வாங்கி கொடுறா. உன் தெருவில் வாங்கிங்க. எழுதப்படி எடுத்துடா. ஆ சரி சரி, போடு. மச்சான் ரிஜெக்டட்ரா. என்ன என் தெருவில் கூட நான் சுத்த முடியாதாடா. ஆமாம் மச்சான், ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்ட்ரிக்ட்டு? நீ எனக்கு அப்பத்துலேருந்து பிட்டு. சரி சரி, அப்படியே மொட்டை மாடி போகிறதுக்காவது இ பாஸ் போட்டு விடுமாப்ல. மொட்டை மாடி? மொட்டை மாடி மச்சான், அவனால மொட்டை மாடி கூட போக முடியாது மச்சான். ஏன் மச்சான்? 4 தடவை தான் போட முடியும், அதுக்கு மேலே ரிஜெக்டட். அவ்வளோதான். ஏண்டா, இப்போ நான் அவசரத்துக்கு கக்கூஸ் பண்ணால் கூட இ பாஸ் கேட்பானுங்களாடா, அதுக்கு என்னடா பண்ணுவேன்? அபா பிளாக் ஷிப், ஹாவ் எனி ஹுல்? இ பாஸ் இருந்தால் ரோட்டில் நீ சார். இன்னைக்கு எவன் என்னை தாண்டி போயிடுறான்னு பார்த்துறேன். புங்குலி புங்குலி கதவு தர ஆமாட்ட வெங்க புலி வெள்ளாட்ட. எங்க போற? மெடிக்கல் ஷாப். எதுக்கு போற? கவர் வாங்க. ஏய், கைக்கு கவர் வாங்க. க்ளவுஸ் அதுக்கு பேரு. க்ளவுஸா? நான் கூட என் பொண்டாட்டிக்கு க்ளவுஸ் வாங்க. டேய், உன்னை பார்த்தா மெடிக்கல் ஷாப் போற மாதிரி தெரியல. எங்க ஒரு மாத்திரை பேரை சொல்லு. ஏமாத்த? யாரை ஏமாத்துற? டேய் 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 சார், பார்ட் 4 எடுக்கிற மாதிரி இருக்கிறீங்க, உங்களெல்லாம் ஏமாத்த முடியுமா? நான் சார் நீங்கள் நிஜமாலே மெடிக்கல் ஷாப் தான் சார் போகிறேன். சரி, அதெல்லாம் பேசாத. என்ன ஹெல்மெட் இது காதுக்கு மேலே? வண்டி எங்க? நல்லா வந்துடுங்க. லைனா கேளுப்போ. ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டுக்கு பதில் சொல்லிட்டா இல்லை வண்டிக்கு பதில் சொல்லிட்டேன்? ஹெல்மெட்டுக்கு சொல்லுங்க. ஹெல்மெட் எது காதுக்கு மேலே? ஹெல்மெட்டுக்கு தான் நமக்கு தேவை. ஹெல்மெட் எதுக்கு போடுறான்? தலைக்கு. அதான் தலையில இருக்குல்ல. தலைக்கு மேலே யாரா காது இருக்கு? தலைக்கு மேலே என்னடா காது இருக்குது? தலைக்குல தான் காது இருக்கு. சரி, பைக் எங்க? பைக் தான் அங்க இருக்குது. அது அங்க விட்டு நீ நான் வரேன். அது வந்து சார் அங்க வந்து ஓட்டணும் அந்த பைக்க. ஓகே. தூரத்துல பார்த்தா அப்படியே சிங்கம் கர்ஜன மாதிரி ஒருத்தன் அப்படி குறைச்ச விட்டு அப்படியே டிராக்டர் ஓட்டணும் போயின்னு. சரி, ஒரே போலீஸ் அவன் மேல பறந்து போயிட்டான். நீ கீழே கரெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. டேய் டேய் டேய், இங்க பாரு, உன்னை இப்ப நான் போக விட முடியாது. நீ கரெக்டா எதுக்கு போறேன்னு சொல்லு. சரி, சத்தியமா மாத்திரை தான் வாங்கலாம்னு போனேன். நீ எங்க ஊடுற? மாத்திரை தான் விட மாட்ட. வீட்டுல ஒரு குழந்தை பசியில கையா முயான்னு கத்தி நிக்குது. அது பால் பிஸ்கட்டாவது வாங்கி போறேன். அதாவது விடு. குழந்தையடா போடா. யார அந்த குழந்தை? டேய், நீ முதல்ல வீட்டுக்கு போடா. வீட்டு வீட்டு. ஹலோ. ஆ ஹலோ பேபி, நான் பார்க்குக்கு வந்துட்டேன் பேபி. இங்கே யாருமே இல்லை, நீ சீக்கிரம் வந்துரு. இங்கே பாரு, வரும்போது மெயின் கேட் மூடி இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன கேட் அது திறந்து தான் இருக்கும், அந்த பக்கமாக வந்துரு. சரியா? வா வா, வெயிட் பண்ணுறேன். தம்பி, இந்த விடிவி கணேஷ் சார் பேசினிருந்தார், இவ்வளோ நேரம் கேட்டுருந்தான். அதான் பார்த்தேன். விடிவி கணேஷரா? ஹேய், நீ தான் அவ்வளோ ஒரு மாதிரி பேசியிருந்தியா? ஆமாம். ஆமாம், பார்த்து பாண்டா கிளாஸ் பையன் மாதிரி இருக்கிற வீட்டில் உட்காந்து இங்கேருந்து பார்க்கலாம். என்ன பண்ணுங்கிற நீ? இல்லை, இந்த பேனண்டமிக் சுச்சுவேஷனை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் என் ஃப்ரெண்டோட அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ண யார்கிட்ட வர சொல்லியிருக்க? என் ஃப்ரெண்டை தான் வர சொல்லியிருக்கேங்க. சரி சரி, நார்மலாகவே போ. எங்கே யார் என்ன பூட்டின பார்க்கில் வந்து என்ன பண்ணிருக்க போகிறீங்க நீங்கள்? இல்லை, சும்மா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஓஹோ, சரி சரி சரி. வாழையில் எலி பிடிக்கிறதுக்கு இப்போ நீ பார்க்குக்கு வந்துட்டுக்கிற. நம்ம கஷ்டப்பட்டு உஷார் பண்ணுன்ற லவ்வர்ன்ற கஷ்டப்பட்டு உஷார் பண்ணுற என்ன தான் கதை உண்டு? ஓ, லூடா லூடா லவ்வர்ஸா நீங்க? லூடா கூட ஆடுவோம். வர்றா தம்பி, இந்த லாக்டவுன்ல வந்து இந்த பேண்டமிக்கு கிண்டமிக்லாம் இருக்க கூடாது. நீ ஏன் பாண்டா கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி? அந்த குழந்தை இந்த பிரைமரி ஸ்கூலா இல்ல நர்சரி ஸ்கூலா? அவன் 11th. உங்க பெரிய பசங்க கிளம்பு. ஃபீலு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணா இருக்காது காலு. சரியா? மாஸ்க் இல்லை, கையில் க்ளவுஸு சானிடைசர் எதுவுமே இல்லை,
போ மாஸ்க் போ 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 ஒரு 5 மினிட்ஸ் எதுக்குடா அவ வந்துருவாளா அவளை கூட்டிட்டு போய்டுவேன் அண்ணன் பாத்துறேன் போடா நீங்க பாத்துக்கிறீங்களா அண்ணன் பாத்துறேன் போடா என்னது இது போடா பேபி தோசை அம்மா தோசை நான் சுட்ட தோசை யமன தாண்டி போறான் பாப்பா சார் ரெண்டு தோசை ஏய் நீங்களா நான் தோசை விக்கிறவன் வந்துக்கிறேன் என்ன போன வாரம் பார்த்தேன் பாபா பிளாக் சிப் நீங்க இந்த வாரம் தோசை எடுத்துக்கிறீங்க அண்ணா ஏய் அதான் அப்படிதான் நீனா பால் பாக்கெட் வாங்க போனே வாங்குனியா ஆ அதெல்லாம் வாங்கிட்டேன் சரி நீங்க பா உங்களுக்கு தோசை பிடிக்குமா இல்ல இட்லி பிடிக்குமா நான் புச்சு புச்சா கேக்குறீங்க போலீஸ் புச்சானா ஹெல்மெட் எங்க மாஸ்க் எங்க லைசென்ஸ் எங்க தான் கேட்பாங்க நீனா புச்சா தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா ரொம்ப பேசாத சொல்றா தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமா தோசை தோசை எனிகாவது தோசையில இந்த சாம்பார் சட்னி அதெல்லாம் கிடைக்காம இருக்கா ஆமா சார் இந்த சிக்கன் சர்வா குருமாலாம் நான் சாம்பார் சட்னி பார்க்கலாம் போக மாட்டேன் அத்தை ஊத்தி தான் சாப்பிடுறேன் டேய் குமாரடா சரி சொல்லு சார் பா இந்த அரசின் ஒருத்தனால அவன் ஊருக்கு வேணா மாசா இருக்கலாம் ஆனா நான் அடிச்சான் ஒரு தோசைடா தோசையா சார் இந்த டயலாக் பேசும்போது இளைய தளபதிய போலீஸா இல்ல நீனா போலீஸ் வேஷம் போட்டுனே இல்ல அதுவும் இல்லாம அடிச்சா அவன் தோசை இல்ல தூசு தூசு தோசை தோசை தூசு தோசை ஐயோ சொல்லு பா யாரு என்ன சுத்தி ஓடுறான் ஒரு வருஷமா கூட சவகாசம் வச்சிருந்தானா நான்தா இங்க பெரிய போலீஸ் லூ போலீஸ் லூவா போலீஸ் லூ பூ புல் கோஆபரேஷன் லூ என்ன உனக்கு வேணும் அத சொல்லு நான் லூ தமிழ்நாடு உச்சஸ்தானு சார் உள்ளே போய் டேய் 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 தமிழ்லயே பாரியோ தமிழ்லயே பாரியோ மலையாளமும் பாரியவன் சரி சார் சார் இப்போ எதுக்கு என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் ஒரே ஒரு தமிழ்நாட்டிலே நான் இந்த பக்கத்து தெருல போயிட்டு அங்கேருந்து ஒரு பொருள் இறக்கணும் அதுக்கு புடிச்சு வச்சுன்னா நீ உங்களுக்கு விசாரணை பண்ணுங்கிறேன் நீ எதை வேணா இறக்கு இங்க வந்து இறக்கக்கூடாது ஏன் ஏன்னா இது ஆந்திராடா நீ நிக்கிறதா தமிழ்நாடு ஜோக்கு பண்ணுவ நீ இதான் ஒரே ஊர் தானே ஒரு பேனர் மட்டும்தான் ஒரு பேனர் கட்டி இது ஆந்திரா இது தமிழ்நாடுங்கிற உண்மையாடா நீ எங்க ஊருக்கு வந்து பரப்பிட்டனா கோவிடா அதனால்தான் இதெல்லாம் இருக்குதா இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோ நீ வேற ஊரு நான் வேற ஊரு கிடையாது எல்லாம் ஒரே ஊரு தான் இந்தியா இது வேணுமா இல்ல உனக்கு கல்லுதான் வேணுமா இது நான் வந்து எனக்கு கல்லுதான் வேணும் கல்லுதான் வேணும் கிடைக்காது பார் சார் அதுல இருந்து நின்னுக்குறேன் புரிதா இங்க நின்னதுக்கு எங்கன்னா லைன்ல நின்னதுன்னா 150 130 நான் ஓட்டு போயிருப்பேன் நானு சீக்கிரம் முச்சுடு சார் அங்கெல்லாம் கடை இல்லைன்னா எங்க ஊர்ல வரீங்க சார் சீக்கிரம் சார் தமிழ்நாடா குக்க அடுத்து நீ தான் நீ தானே பரப்பணும் முத முதல்ல வரேன்றா